இன விடுதலைக்காக இன்னும் விரிகின்ற அந்த ஈக மரபு போற்றுகிற ஒரு நாள் அந்த கார்த்திகை 12. அதுக்கான கூட்டம் அது கடலூரில் தான் திட்டமிட்டோம். அது மழை காலமாக இருக்கிறனால ஒரு வேளை பெரும் வெள்ளம் தேங்கிட்டுனா கஷ்டம்ட்டு இங்கே மாற்றணும். அதனால் அவசர அவசரமாக அந்த பணி இப்போ செய்து கொண்டிருந்தோம். 27 இங்கே மாலை கூட்டம், அதுக்கு தான் இந்த திடலை சரி பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அன்பான மரியாதையான சந்திப்பு அவ்வளவுதான். அத போய் அவருக்கு எதிரா இவருக்கு எதிரா ஏன் அவ்வளவு சிறுமைப்படுத்தி ஒன்னு நீ சிந்திக்கிறீங்க, அப்படிலாம் யோசிக்காதீங்க சார். அப்ப தஞ்சாவூர்ல இந்த டீச்சர் படுகொலை அதுல வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஒரு சமூகத்தினுடைய சிந்தனை என்பது வந்து சமூகத்தின் விளைச்சல் தான். இப்போ அந்த குற்றச்செயலை செய்தவர்கள் மட்டும் குற்றவாளிகள் இல்லை. இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒசூர் நீதிமன்றம், அந்த கிருஷ்ணகிரி அந்த நீதிமன்ற வாசலில் ஒரு வழக்கறிஞரை வெட்டுறாங்க. வெட்டியவர் மட்டும் குற்றவாளியா? சுற்றி அத்தனை பேர் நின்று வேடிக்கை பார்த்த எல்லாரும் குற்றவாளியா? அவங்களும் குற்றவாளி தானே. ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து மொத்தமாக போயிருந்தால் கூட அவர் ஓடி இருப்பார். ஒரு கல் எடுத்துரிஞ்சால் கூட அவர் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திருக்கலாம். அப்போ எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்த ஒவ்வொருவரும் குற்றவாளி தானே? அப்படி தான் பார்க்கணும். அவர் மட்டும் கொலை முயற்சி செஞ்சவர் கொலையாளின்னு பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்குது சமூகம். இப்போ இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள்லாம் நீங்கள் சோதிச்சு பார்த்தீங்கன்னா நிறைந்த போதையில் இருந்துருப்பாங்க. இப்போ அந்த விரும்பிய பெண்ணை திருமணம் பண்ணி தரலைன்னு போய் ஆசிரியை கொலை பண்ணியிருக்காரு. அவர் சராசரி மனநிலையில் இருந்திருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ இந்த மாதிரி சமூகமே குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்குதுங்கிறத பார்த்து நம்ம வெக்கப்பண்ணோம். அதை சரி பண்ண ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். அதை விட்டுட்டு அவரை மட்டுமே ஒரு குற்றவாளி குற்றவாளின்னா, குற்றங்கள் நிகழ்வதற்கான காரணங்களை கண்டுபிடிச்சு அதை களைய முயற்சி பண்ணாமல் இருந்தால் அந்த நிறைய குற்றவாளிகள் பிரசவமாகிட்டு தான் இருப்பாங்க. அப்படி தான் பார்க்குறோம். நேற்று மட்டும் எத்தனை அங்கே ஆசிரியரை கூட பண்ணுறாங்க, இங்கே வழக்கறிஞரை வெட்டுறாங்க, இன்னொன்று என்னது யாருக்குமே பாதுகாப்பற்ற ஒரு சூழல். ஆனாலும் நீங்க கேக்குறீங்க ஒரு முறை சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் அது இந்த நிகழ்வுகளை எடுத்து காட்டு. அஜித் சாரோட சந்திப்பு சொல்லிட்டேன். நான் ஏன் சந்திச்சேன், எத்தனை நேரம் எவ்வளவு நேரம் சந்திச்செல்லாம் நீங்க போட்டீங்க. நீங்களா உன்னை போடுறீங்க வேற என்ன சொல்றது சார்? அதான் சந்திச்சா ரெண்டு பேரும் என்ன பேசுவோம்? திரைப்படம் பேசுவோம், அரசியல் குறித்து பேசுவோம், பேசியிருப்போம்ல. அதுதான் செய்தி. அப்புறம் அதை எல்லாம் என்ன பேசணும்னு எல்லாத்தையும் சொன்னா நீங்க நாங்க உங்க ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு முன்னாடியே பேசிட்டு இருந்திருக்கலாமே. தனியா சொல்லுங்க. வேற அதானே அமெரிக்க குற்றச்சாட்டு அதானியோட கூட்டு வச்சுருக்க இவங்களுக்கு ஒரு அழைப்பானை அனுப்புனா நல்லா இருக்கும். இவங்க தானே பேசுறாங்க. இவங்க எந்த அதானி எதிர்கட்சியா இருக்கும்போது அதானியை பேசுனதை நீங்க பாத்தீங்க. அதானியோட இவங்க எல்லாருக்கும் தொடர்பு இருக்கு. அவரோட சேர்ந்து எத்தனை இப்ப இந்த சூரிய ஒளியில் மின்பூங்கா அமைக்கிறதெல்லாம் அவரு இதுல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தான் பண்றாங்க. இல்லைன்னு மறுக்க முடியுமா? எப்படிப்பட்ட ஆட்சி 22-23 அந்த ஓராண்டில் மட்டும் இந்த நியாய விலை கடையில் அதாவது ரேஷன் கடையில் அரிசி மட்டும் 900 கோடிக்கு வந்து என்ன சொல்றது மூட்டையை ஏற்றி இறக்குறதுனால செஞ்சிருக்குன்றாங்க. ஓராண்டில் சிந்தனை தான் எடுத்து வித்து எல்லாரும் 900 கோடி பெருமானம் உள்ள ஒரு அரிசி வந்து கீழே சிந்த விடுது அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு எப்படி விநியோகம் பண்ணுது, அவங்களுடைய நலனை எப்படி சிந்திக்குது அரசு, எப்படி செயல்படுதுன்னு பாருங்க. உண்மையிலே சிந்திச்சா மனச்சான்று இருக்கிற யாராவது இதை நம்புறீங்களா? என்ன சொல்லுங்க சாக்கு, அது அரிசி சுமந்து வந்த சாக்கு அவ்வளோ ஓட்டையாக இருக்கு இல்லை ஆட்சி ஓட்டையாக இருக்கு? அரிசி ஓட்டையாக இருக்கா ஆட்டை அள்ளி விற்று தின்னாச்சு. அது எதுக்கு ரேஷன் கடை வரைக்கும் கொண்டு போய் விற்கிறீங்க? இங்கேயே விற்றுட்டு போயிட வேண்டியதானே. எப்படிப்பட்ட முறைன்னு பாருங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது அதானியை குறை சொன்னாங்க. சரி அதானி தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல, உங்களெல்லாம் கேட்குறேன், யாரை சந்திச்சாருன்னு சொல்லு. இந்தியாவின் மிக உயர்ந்த தொழிலதிபர், ஒரு பணக்காரர், உலக பணக்காரர் வரிசையில் இருக்கிற ஒருவர்,
தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, யாரை சந்திச்சார்? ஏன் நீங்க எல்லாத்துக்கும் அந்த செய்தியை போடவே இல்லை? யாரை சந்திச்சார், என்ன பேசினாங்க? எதுவுமே இல்லையே, ஒரு மர்ம குகை மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்காரு. சங்கின்னா நண்பன் இருக்குது. இப்ப நானும் ஐயா ரஜினிகாந்த் சந்திச்சது, நாங்க ரெண்டு பேரும் சங்கினா. அந்த ஐயா ரஜினிகாந்த் அடிக்கடி எல்லா நிகழ்ச்சியிலையும் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்க. நீங்க எப்படி சங்கியா சொங்கியா? நீங்க லுங்கியா அங்கியா? இதெல்லாம் ஒரு கேள்வி யாருகிட்ட கேட்கறதுன்னு இருக்குல்ல. என்கிட்ட கேட்டானே அப்படி கேள்வி கேட்பேன்ல. நான் அவரை சந்திச்சது, நாங்க ரெண்டு பேரும் சங்கி ஆயிட்டோம்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறீங்கள. நீங்க இப்ப சங்கியா இல்ல ஜிங்கியா, அதுக்கு பேர் என்ன? இதெல்லாம் என்ன என்ன இது? இது ஏதோ ஒரு கேள்வி கேட்டு மடக்கு இல்ல. அதெல்லாம் ஏங்க முளைப்பு தன்மை இல்ல. ஆனா மாநிலத்துல நம்ம தோட்டக்கலை வேளாண்மை துறை தான் விவசாயிகளுக்கு விநியோகம் பண்றாங்க. அது வந்து முளைப்பு தன்மை இல்ல. விவசாயிங்க போயிட்டு அதை முறையிடுறாங்க. நாங்க இனிமேட்டு அதை கவர்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு பேசுறேன் அதில் அக்கறை கொண்டவர்கள். வேளாண் குடிமக்களினுடைய நல்வாழ்வுக்கு விதை இருக்கா? இந்தியாவில் விதை இருக்கா? விதை இருக்கா? நம்ம பாரம்பரிய விதைகள், கத்திரிக்காய், வெண்டைக்காய், சுரக்காய், பூசணிக்காய் விதை வச்சிருக்கலாம், நெல் விதைகள் வச்சிருக்கா? எல்லாம் சின்சாண்டோ மான்சாண்டோ நிறுவனத்துக்கிட்ட விற்றுட்டீங்க. இப்போ போயிட்டு இவன் விதைன்னா அவன் ஒரு தடவை தக்காளி வாங்கி விதைச்சிங்கன்னா முளைக்கும் காய்க்கும், அதுக்குள்ளே விதை இருக்கும், எடுத்து போட்டால் மறுபடியும் முளைக்குமா? முளைக்காது. மறுபடியும் விதைக்கு அவன்கிட்ட தான் போகணும். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளிட்டீங்க. இப்போ விதை அன்னே முளைக்கிற திறன் இல்லை, முளைக்கலைன்னா நான் என்ன செய்ய முடியும்? ஒரு தடவை கொடு, நான் விதை பண்ணை வச்சு விதைகளை சேகரிச்சிட்டு இருக்கேன். எங்கள் ஐயா நெல் ஜெயராமெல்லாம் 500 மேற்பட்ட நெல் விதைகளை சேமித்து வச்சுருக்கிறாரு. அதை பெருக்கித்தாரு, நீ நல்லபடியாக விதைச்சி விளைய வை. இப்போ என்னட்டுன்னு நான் கை நீட்டி நின்று சொல்கிற அளவுக்கு இருக்கு. கை நீட்டி கட்டளை இட்டு அதை சரி செய்கிற நிலைமைக்கு நீ ஆக்கு, அப்புறம் பேசு. எங்கள் தலைவன் பிரபாகரன் சொல்லுவோம், பக்கத்தில் யாராவது உட்கார்ந்துருப்பாங்களான்னு பாருங்க. சரியா? எங்கள் தலைவர் பிரபாகரன் சொன்னது போலன்னு சொல்லுவோம், உட்கார்ந்துருப்பாங்களான்னு பாருங்க. இது வந்து நாங்கள் தான் அனுப்பி வைக்கிறோம். நாங்கள் தான் எல்லாரையும் மரியாதையாக போய் அனுப்பிச்சு எல்லாரையும் போய் அனுப்பி வைக்கிறோம். அவங்க வெவ்வேறு இயக்கங்களில் போய் சேர்ந்து எங்களுக்காக உழவு பார்க்கறதுக்கு அனுப்பி வைக்கிறோம். எங்களுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறோம். என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.